அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைன் இன் மதுரை. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டுட்டு காணப்பொங்கலுக்கு ரெடியாக இருப்பீங்க. நிறைய பேர் நேர்லேயோ டிவிலையோ ஜல்லிக்கட் பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நாங்களும் சியாட்டிலில் வந்து பொங்கலை வந்து ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல தான் கொண்டாடினோம். அந்த டிஃப்ரெண்டான இடம் வந்து அதுவும் ஒரு அனிமல்ஸு இருக்கிற இடம்தான். சியாட்டிலில் வந்து பொதுவாக அமெரிக்கன்ஸ் வந்து நேச்சுரை எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அதே போல் அனிமல்ஸை அதுக்கு மேலே லவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பொதுவாகவே நிறைய ஒரு 4-5 கிட்ஸாவது வச்சுருப்பாங்க. அதே போல் நான் 2-3 வளர்ப்பு பிராணிகள் இருக்கும். 90% ஆஃப் த பீப்புள் வீட்டில் கண்டிப்பாக டாக்ஸ் வளர்ப்பாங்க, பூனை வளர்க்குறாங்க, ஆமை வளர்க்குறாங்க. ஒவ்வொரு கிட்டக்கும் ஒவ்வொரு அனிமலை பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாட்ட அனிமல்ஸை பார்த்துக்கிறது அதை பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. ஆனால் என் பேரனுக்கு வந்து அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம மதுரைக்கு வந்திருக்கிறப்ப நிறைய தடவை நான் வந்து அவனை வந்து அழகர் கோவில் கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா அந்த குரங்கு பார்க்குறதுக்கும் யானை பார்க்குறதுக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் டாட்டரை வந்து நான் சின்ன குழந்தையில் வந்து ஒரு 94 ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னையில் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வண்டலூர் ஜூ கூட்டிகிட்டு போனேன். அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஜூ பார்த்துருக்கோம். ஆஃப்டர் 30 இயர்ஸ் கழிச்சு என் பேரனோட ஜூ பார்க்குறதுல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சியாட்டிலில் வந்து இப்போ தான் வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் நடக்கிறதுக்கெலாம் நல்லா இருக்குது. அந்த ஜூ வந்து எப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது, என் டாக்டர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. வருஷத்துக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு பாஸ் வாங்கிடுறாங்க. $200 கொடுத்து பாஸ் வாங்கினா 2 மெம்பர்ஸ், 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க, ஒரு அடல்ட் விசிட்டர், எல்லாருமே ஃப்ரீ. இங்கே நிறைய கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால இந்த மால்ஸுக்கு போகிறது, ஹோட்டல்ஸுக்கு போகிறதுலாம் ரொம்ப செலவாகும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழந்தைகளை வந்து அந்த ஜூக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் அந்த ஜூவில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து கேன்டீன்லேருந்து காஃபிலேருந்து எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணதுக்க காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நாங்களும் போகணும்னு சொல்லிட்டு குழந்தைய இப்போ தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போவோம் சொல்லிட்டு அவனை டெய்லி ஜியோகிராஃபி சேனலில் வந்து இந்த அனிமல்ஸை காட்டி அவனுக்கு ஜூ பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாயிடுது. அன்றைக்கி வந்து நிஜமாகவே அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தான், சாதாரணமாக நடக்கவே மாட்டான். ஆனால் அந்த அனிமல் பார்க்குற ஆர்வத்தில் நடந்தால் நாங்களும் நடந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓரளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸை நல்லா காமிச்சிருக்கேன். அனிமல்ஸ் பிடிக்கிறவங்க அந்த ஜூவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். எல்லாருமே பொங்கலுக்கு வந்து பொங்கல் பண்ணியிருப்பாங்க, சக்கரை பொங்கல். நான் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொங்கல் பண்ணேன், சக்கரை பொங்கலும் பண்ணினேன், அதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொங்கல் பண்ணேன். இதை வந்து கோயம்புத்தூர் சைடில் வந்து அரிசி பருப்பு சாதம் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு 500 ரெசிபீஸ் இதே போல் பண்ணலாம். ஆனால் நான் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். அதாவது மசால் போடாமையும் பண்ணலாம், மசால் போட்டும் பண்ணலை, ரெண்டுமே போட்டும் போடாமலும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். இது வந்து ரொம்ப சட்டுன்னு பண்ணக்கூடிய பொங்கல். அன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை வந்து நான் ஜூக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸில் பண்ணிட்டேன். சாதம் வேகிற டைம் மட்டும்தான், வேறு எதுவுமே டைமே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு பொங்கலே சாப்பிட்டா அன்றைக்கி வந்து போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ஜூ வீடியோ போவோம், அப்புறம் பருப்பு பொங்கல் சாதத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இதாங்க சியாட்டில் ஜூ. நாங்கள் காலையில் ஒரு 9:30 போனோம். அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்ல, அது போல் இருந்தது. இந்த 200 ருபீஸ் பாஸுக்கு வந்து ஒரு விசிட்டர்னு சொன்னேன்ல, இன்னொரு விசிட்டர் வந்து ஆஃப் பே பண்ணிக்கலாம். அதாவது $20னா $10 மட்டும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 200 ரூபா பாஸுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி கூட வரலாம், 365 நாள் வரலாம். அந்த கன்வீனியன்ட் இருக்கிறதுனால தான் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ஜூக்கு வராங்க. ஏன்னா இங்கே வந்து டிராஃபிக் கிடையாது, அதனால் பிள்ளைகள்லாம் நல்லா விளையாடும்னு வராங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாருங்கள் கிப்போபொட்டமஸ் என்ன தான் வந்து நம்ம வந்து நேரில் வந்து பார்த்தாலும் பார்த்தா தான் நமக்கு வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து எத்தனையோ சேனலில் பார்க்குறோம், ஃபோட்டோவில் பார்க்குறோம், பட் நேரில் பார்க்குறப்ப நம்மளும் குழந்தையோட குழந்தையாக மாறிடுறோம். அங்கே வர குழந்தைகளுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பாருங்களேன். ஜிராஃபி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிப்போபொட்டமஸ் வந்து காமிச்சேன். ஜிராஃபி நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் காமிக்கிறேன், ஏன்னா நிறைய எடுத்தோம், பட் வந்து வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தாக போகும். என்னுடைய இதில் வந்து 10 மினிட்ஸ் வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்படியே தாங்க ஜூ வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து பாதை பாருங்கள், ஒரு டிராஃபிக் கிடையாது, குழந்தைங்க மட்டும் நடந்துக்கிட்டே போகலாம். இது வந்து இதுவும் கிடையாது, பன்னியும் கிடையாது, ஆனால் ஏஷியாவிலேயே ஒரு பிக்கெஸ்ட்டு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த அனிமல் இந்த அனிமல் வந்து இது வந்து என்னமோ டாப்பியர்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஊரில் வந்து இந்த டாப்பியருக்கு வந்து பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ, நம்ம ஊர் பிள்ளைங்கள்லாம் யானையை பார்க்குறப்பல
டாப்பியருக்கு அவ்வளவு அடிமையா இருக்குமா, நிறைய பிள்ளைங்க இதுக்கு முன்னாடி தான் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுமா, டாப்பியர் போட்டு நிறைய பொம்மை இருக்கு, நிறைய கிளாத்ஸ் இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, எல்லாமே இந்த டாப்பியருங்கிற வேடை வந்து நான் வந்து இன்னைக்கு தான் முத முதல்ல கேள்விப்படுறேன். அந்த அனிமலுக்கும் இங்க வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி பாக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அப்படி கைத்தட்டி அப்படி பாருங்க, அது பொருள் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிட்டு பேர சின்ன குழந்தைனால அனிமல்ஸு இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல, பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தான். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக எழுந்திரிச்சு பாருங்கள், பார்க்குது பாருங்கள் இங்கே வந்து. அப்புறம் இந்த அனிமல் வந்து சிங்கம்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் தெரிஞ்சுது, வந்து நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. ஆனால் கூட ரொம்ப என்தூசியாசமாக எல்லா குழந்தைகளுமே அவ்வளோ அழகாக ஆஜராகி அப்படி வந்து நின்று அப்படி ரசிச்சுக்க. இது வந்து குரங்கு தான், நம்ம ஊர் குரங்கு பார்த்தவங்களுக்கு இது அதிசயம் கிடையாது. ஆனால் கூட இது ஒரு வகையான குரங்கா, ஒராங்குட்டானும் கிடையாது இதுவும் கிடையாது, அது இன்னும் ஃப்ராங்கோ ஈஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரங்கு போலுக்கு கிட்டத்தட்ட லேங்கர் அப்படிங்கிறாங்க. இது நல்லா மரத்துக்கு மரம் தவறுது, அந்த நடுவில் நின்றுக்கிட்டு குரங்க குட்டிகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுது, ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்குது. இது கொஞ்சம் தூரம் பாருங்கள், நடுவில் வந்து அந்த ஒரு வலை கணக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலையில் நின்றுக்கிட்டு தான் ஆடிக்கிட்டே இருக்குது. இதையும் பார்த்து நிறைய பிள்ளைங்க ரசிச்சுச்சுக்க. என் பேரை கொஞ்சம் பயந்தான், ஆனால் கொஞ்சம் பார்த்தான். இந்த இது வந்து ஒரு குட்டி கரடி போல தான், ஆனால் கரடி குட்டி தான் நினைக்கிறேன். இதுக்கு பேர் லாமா மதுவும் பேர் வந்தாங்க, பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு போலுக்கு. இந்த ரெண்டு குட்டியையும் பார்க்குறதுக்கு வந்து இங்கே ரொம்ப இது. இந்த பாருங்கள் இந்த இந்த இடத்துலையும் பாருங்கள் குரங்கு தான் இது, லேங்கோஸ் ஃப்ராங்கோஸ் குரங்கு தான். அதுவும் வந்து பாருங்கள் அந்த வலையில் நின்றுக்கிட்டு குட்டிகளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கு. இதையும் எல்லாமே நல்லா ரசித்து பார்த்துச்சுக்க. புல் எல்லாமே அதுக்குள்ளே போட்டிருக்காங்க, சாப்பாடெல்லாம் அதுக்குள்ளே போட்டிருக்காங்க, போட்டதையே வந்து நல்லா பார்த்துச்சுக்க. ஓகேயா, எப்போ இப்படி வந்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் நம்ம வந்து அவங்க பொம்மையில் வச்சுருக்காங்க. இதெல்லாமே லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட 9:00 வரைக்கும் இந்த ஜூ உண்டு. எல்லாமே அந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குமா, பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்ட்டிஸ்லாம் இங்கே நடக்குமா. இது ஒரு கஃபே கணக்கில் உள்ளே இருக்குது, ஹோட்டல் கஃபே இதே, ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த காடு இயற்கை அட்மாஸ்பியரில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் வந்து அங்கங்கே அந்தந்த அனிமல்ஸுக்கு முன்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க, அந்த சிலையை வந்து பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வந்து அதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். நிறைய வைல்டு அனிமல்ஸுக்கு தனியாக வந்துருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 hours மேலே என் பேரன் தூக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் அவன் குழந்த தானே, அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் அனிமல்ஸை மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போகிறது வந்து தண்ணி, இந்த குழந்தைக்கு வந்து தண்ணி குடிக்குமா, நேச்சுரலாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த தண்ணி ஓட கணக்கில் வந்துருக்கு. நம்ம ஒரு குட்டி அரி கணக்கில் வச்சுருக்காங்க. இங்கே தான் வந்து இப்போ விலங்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜீப்பில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. வந்து பாருங்கள் அந்த வந்து டிஸ்டன்ஸில் கொஞ்சம் வந்து நிறைய அனிமல்ஸ் தெரிஞ்சுது. ஆனால் வந்து இங்கே வந்து பேர்ட்ஸு அது வந்து எங்களால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல, கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியல. பட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர்ட்ஸ் கணக்கில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பேர்ட்ஸ் அவ்வளோவா பார்க்கல, ஏன்னா நேராயிரும், கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு. இங்கே வந்து ரெண்டு ஓனாயா நான் இது வந்து கரடி வந்து ரெண்டு கரடி, இந்த கரடி வந்து என் பேரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கரடி மாமா சாங் வந்து இந்த ஜூஜு டிவியில் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்போம், அதனால் அந்த கரடி கணக்குலேயே நடந்துலாம் காமிக்கும். அதனால் கரடியை நல்லா வந்து என்ஜாய் பண்ணிச்சு. அதுவும் அன்றைக்கி கரடி வந்து பக்கத்தில் வந்தது, எல்லா குழந்தைகளும் வந்து அந்த கரடிக்கு வந்து ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிச்சு. என் பேரனும் வந்து ஹாய் சொன்னான். அதுக்கு எல்லா குழந்தைகளும் போய் பக்கத்தில் நின்று பார்க்குறப்ப அந்த கரடி வந்ததுனால எல்லாமே தொட்டு பாருங்க. என் பேரன் ஒரு ப்ளூ கோட் போட்டுட்டு நிற்கிறவன் தான் என் பேரன். எப்படி நின்று பாருங்களேன், பயப்படாமல் அது மாட்டேன், பின்னாடி கண்ணாடி தான், ஆனால் கூட பயப்படாமல் நின்று பார்த்ததுங்க. ரெண்டு கரடி, குட்டி கரடி ரெண்டுமே அழகாக இருந்தது பாருங்கள். அது எவ்வளோ நல்லா தட்டி தட்டி பார்க்குறது பாருங்கள். இது வந்து ஓ சீட்டா, இந்த சீட்டாவும் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் பார்த்துது. இது எல்லாமே இது வந்து டெய்லி சாப்பாடு ஊட்டுறதுக்கு முன்னாடி ஜாக்ரஃபிக்கல் சேனல் போட்டுருவேன், அதை பார்த்து பார்த்து தான் அவன் வந்து அனிமல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த கூட்டம் கூட்டமாக அனிமல்ஸ் எடுத்ததை வந்து அவனுக்கு நின்று பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரெண்டு வந்து ஓனாய் கணக்கில் இருந்தது. ஓனாயா அம்மா சீட்டா தான் தெரியலையே, சீட்டா தான் நினைக்கிறேன். பக்கத்தில் அனிமல் பொம்மையும் நிறைய வச்சுருக்காங்க, போக போக நிறைய பொம்மை வச்சுருக்காங்க. அதையும்
இதோட ஜூ வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து அரிசி பருப்பு பொங்கல் பண்ணேன். இதில் வந்து 10 சின்ன வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை தான் 10 கட் பண்ணி நிறைய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பெரிய வெங்காயம் மீன்ஸ் இங்கே சின்ன வெங்காயமே பெருசாக தான் இருக்கும். பச்சை மிளகா, 2 வரமிளகா, நான் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து காரப்பொடி, தக்காளி வந்து 2 மீடியம் சைஸு, 300 கிராம் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு. இதை எல்லாத்தையும் துவரம்பருப்பையும் அரிசியும் நல்லா களைஞ்சி 1/2 ஹவர் ஊற வச்சிடணும். இதை எல்லாத்தையும் தாளிக்கணும். முதல்ல வந்து குக்கரை எடுத்துகிட்டு அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா எல்லாமே முதல்ல தாளி, நம்ம எப்பயுமே தாளிப்போம்ல அந்த தாளிக்கணும். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த எண்ணெய்னாலும் பண்ணலாம், ஆனால் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, என்னென்ன பெருங்காயம் மஸ்ட்டு கண்டிப்பாக தாளிக்கணும். இதில் வந்து பெருங்காயம் ஸ்மெல்லும் வரும், வெள்ளைப்பூடு ஸ்மெல்லும் வரும், ஜீரக ஸ்மெல்லும் வரும், பெருஞ்சீரக ஸ்மெல்லும் வரும், வரமிளகா ஸ்மெல்லும் வரும். அதனால் எல்லா ஸ்மெல்லும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பெரிய நல்ல அரோமா கொடுக்கும். நல்லா தாளிச்சிட்ட உடனே இது பண்ணி வெங்காயத்தை முதல்ல போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா உப்பையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளைப்பூடை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த வெள்ளைப்பூடைய பச்சை ஸ்மெல் போடணும். அப்புறம் வரிசையாக பொடி, நம்ம என்ன பச்சை இந்த காரப்பொடி, பெருங்காய பொடி, இன்னும் கொஞ்சம் கூட தேங்காயை போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றினேன். நெய் ஊற்றினா அந்த நெய் பொங்கி நெய் ஸ்மெல் வரும். எல்லாமே மிளகு, சீரகம் எல்லாமே போட்டு இது வந்து வெண்பொங்கல் கணக்குலேயும் இருக்காது, சாதாரண சாம்பார் சாதம் கணக்குலேயும் இருக்காது, வெஜிடபிள் பிரியாணி கணக்குலேயும் இருக்காது. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் பொங்கல். இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணிடலாம். தக்காளி போட்டிருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி கடைசியில் போட்டு நல்லா இது பண்ணணும். வேறாவது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க உட்கார சொல்லிட்டு அவங்க கை கால் கழுவிட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த எல்லாமே வீட்டில் ரெடியாக இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். வெங்காயமாக நான் எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே உரிச்ச பூண்டும் கிடைக்கும். அதனால் நான் வந்து அன்றைக்கி வந்து டக்குன்னு வந்த உடனே பண்ணியிருந்தேன். கரெக்டாக நமக்கு வந்து 10 நிமிஷம் தான் குக்கர் விசில் கொடுக்கறதுக்காகும். அதே சமயத்தில் நம்ம அந்த குக்கர் வெயிட்டு எடுக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதில் என்ன டிப்புனா, நம்ம முதல்ல நல்லா வதக்கிட்டு கரெக்டாக நான் வந்து 1.5 டம்ளருக்கு எல்லாம் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இந்த நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா கரெக்டாக 1 விசில் அல்லது 2 விசில் தான், அதுக்கு மேலே நீங்கள் விசிலிச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஏன்னா அரிசி பருப்பு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். அதனால் நம்ம போட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் கூட சிம்மில் வச்சுட்டு நீங்கள் டப்புனா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக பொங்கல் வந்து அன்றைக்கி வந்து சூப்பர்ஃபாக இருந்தது. இது வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு. இது வந்து நம்ம கன்சீவ் ஆகிறப்பையும் சாப்பிட்லாம், அப்புறம் பால் கொடுக்குற ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணுற வெங்க மதர்ஸும் சாப்பிட்லாம், ஆனர் எவ்வளவுங்களும் சாப்பிட்லாம், அதாவது சிக்லேருந்து எழுந்திரிச்சவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணிடலாம். அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் அந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.